கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னாக்க, இன்றைய நகராட்சி தேர்தல் ஆரம்பித்து அடுத்து 2026 யார் முதலமைச்சருங்கிற வலைக்குமான அரசியல் பேச்சுக்கள் இன்றைக்கி ஊடகங்களின் வாயிலாக தீயாய் பரவிட்டிருக்கு. இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடும் அடுத்த உத்வேகத்தை அடிப்படையாக கொண்டு செயலாற்றுது. இப்போ உதாரணத்துக்கு திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, திமுகவினுடைய அடுத்த கட்ட முதலமைச்சர் வேட்பாளராக திரு உதயநிதி அவர்கள் களம் காணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும், அதிமுகவின் சார்பாக ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ சசிகலா அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிகுந்த குறைவு. இப்போ அடுத்தது ஒரு கட்சி அப்படின்னாக்க, தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரும் கட்சி என்கிற வாக்கு சதவீதத்தை அடிப்படையாக கொண்ட பாமக, பாமக இவர்களினுடைய முடிவில் ரொம்பவும் தீர்க்கமாக இருப்பாங்களோ அல்லது மாறிவிடுவாங்களோ அப்படின்ற எண்ணத்தை நேற்றைய அறிவிப்பு அப்படிங்கிறது பூர்த்தி செய்திருக்கு. என்ன அப்படின்னா, நகர்ப்புற தேர்தலிலும் பாமக அத்தனை தொகுதிகளிலும் தனித்து தான் போட்டியிட போகுது அப்படிங்கிற ஒரு சூழல். இந்த சூழலை கடந்து 2026 திரு அன்புமணி அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. அப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில், அதாவது விஷமம் தன்மத்தை பரப்பிய அரசியல்வாதிகளினுடைய வலையில் மாய பிம்பத்தில் அடங்கியிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு சாதி கட்சி, ஒரு சமூகத்திற்கான கட்சி அப்படின்ற பிம்பத்தை இங்கே அடையாளப்படுத்திக்கிட்டு இவங்க அரசியல் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் 2016 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நிற்கக்கூடிய தமிழகத்தினுடைய மிக மூன்றாவது பெரும் கட்சியான ஒரு வாக்கு அந்தஸ்தை பெற்றது அப்படிங்கிறது யாராலையுமே மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மையும் கூட. இப்போ இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னாக்க, பாமக தனித்து தான் போட்டி, பாமகவினுடைய தலைமையில் வருகின்ற கூட்டணியை, அதாவது திரு அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்வைத்து 2026 முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலாக அவங்க சொன்னாங்க அப்படின்னாக்க, அந்த தலைமையை ஏற்று யார் பாமகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக கூட்டணியில் இடம்பெறுவாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. இப்போ இதற்கிடையில் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னாக்க, கூட்டணி இல்லாமல் பாமகவில் ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதில் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 60 தொகுதிகளை வென்றால் பாமக நிச்சயம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. வட மாவட்டங்களிலே வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய 100+ மேற்பட்ட தொகுதிகளிலே 60 தொகுதியை வென்றால் போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்த அந்த அரசியல் கணிப்பாளர்களினுடைய கணிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னாக்க, பாமகவின் கீழ் ஒரு சில கட்சிகள் கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த திராவிட கட்சிகளுக்கான மாற்ற அப்படின்னா இன்றைக்கி பாமக சொல்லலாம். இந்த பாமகவுடன் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்களும், திரு கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மய்யம், இன்னும் பிற கட்சிகளும் இருக்குது. திரு ஜான் பாண்டியன் அவர்களினுடைய இயக்கமாக இருக்கட்டும், திரு கிருஷ்ணசாமி அவர்களினுடைய இயக்கமாக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், இந்த கட்சிகளெல்லாம் பாமகவை தலைமையாக கொண்டு இவர்கள் அடிப்படையிலே ஒரு கூட்டணி எழுந்தால் நிச்சயம் பாமக வெல்வது 100% உண்மை அப்படின்ற அரசியல் கணிப்புகள் வருது. ஏன்னா அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இன்றைக்கி கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே கட்சியை தொடங்கி அவருடைய கட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான அந்தஸ்தையும் பெற்றிருக்குது. 8 தொகுதிகளில் மிக முக்கியமாக ஒரு கட்சியாக நிலவுகிறது. நகர்ப்புறங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இன்றைக்கி பல்வேறு தரப்பு மக்கள் நீதி மய்யனுக்கான ஆதரவு கொடுக்குறாங்க. அதை தாண்டி ஒரு படி மேலே போனோம் அப்படின்னாக்க, சீமான் அவர்களினுடைய நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்லதொரு வரவேற்பை பெற்றிருக்கு. இவர்கள் பாமகவோடு இணைந்தால், அதாவது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஆவிகள் சொல்லக்கூடிய சாதி வெறி பிடித்த கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் முற்றிலும் பொய் அப்படிங்கிறத பாமக ஒவ்வொரு தருணத்திலும் நிரூபித்துட்ருக்கு. இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இவங்கள ஒரு கூட்டமைப்பாக கொண்டு போனோம் அப்படின்னாக்க, பாமகவின் கூட்டணியின் கீழ் இவர்கள் இணைந்தார்கள் எனில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாட்டிலே உருவாக்க முடியும். முதலமைச்சர் வேட்பாளராக திரு அன்புமணி அவர்கள் முன்னிறுத்தி இந்த கூட்டணிகள் ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக மாறும் பொழுது நிச்சயமாக பாமக 2026 வெல்லும். ஆனால் இவங்கெல்லாம் வருவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறோம். ஆனால் நிச்சயம் வருவார்கள். என்ன காரணம் அப்படின்னாக்க, இவர்களினுடைய சித்தாந்தத்தை அடிப்படையாக பார்க்கணும். திராவிட ஒழிப்பு சித்தாந்தம், இந்த திராவிட ஒழிப்பு அப்படிங்கிறது பல்வேறு தருணங்களில் நான் சொன்ன அந்த கட்சிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு முதன்மை கட்சிகளாக திகழ்ந்து திராவிடத்தினுடைய ஒழிப்பு,
அப்ப அந்த திராவிட அரசியலை அடியோடு வேறறுத்து கருவறுத்து தூக்கி எறிய வேண்டுமெனில் பாமகவின் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாகினால் திராவிட சித்தாந்தம் என்பது தமிழகத்திலே ஒரு மறைக்கப்பட்ட வரலாறாக மாறும். ஏன் அப்படின்னா, ஆண்டாண்டு காலமாக இந்த இனத்தினுடைய வீழ்ச்சிக்கும் மீட்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் திராவிட கட்சிகள் செய்தது என்ன அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி ஆட்சி பீடத்தில் இவங்களும் அவங்களும் மாறி மாறி அமர்ந்துட்டாலும் மக்களினுடைய மனநிலை என்ன? இவங்க 5 வருஷம், இவங்க 5 வருஷம், இல்லை இவங்க 10 வருஷம், அடுத்து இவங்க ஒரு 5 வருஷம், இவங்க கொடுக்கக்கூடிய இலவசமாக, இவங்க கொடுக்கக்கூடிய இலவசமாக அப்படின்றது, அந்த மக்களை அடிமை மக்களாக, இலவசத்திற்கு கையேந்து மக்களாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய திராவிட அரசியலை சுத்தமாக அப்புறப்படுத்துவதற்காக இந்த சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து பாமகவின் தலைமையிலே திரு கமல்ஹாசன் அவர்கள், திரு சீமான் அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள், திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கிருஷ்ணசாமி அவர்கள், இன்னும் ஏனைய பிற இயக்கங்களும் ஐக்கியமாகிக் கொண்டால் தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றாக 2026 தேர்தல் காலம் அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாறுபாடும் கருத்து கிடையாது. பார்ப்போம் நடப்பது என்னவென்று. ஆனால் எதிர்வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரு மிக பிரம்மாண்டமான, மிக பரபரப்பான தேர்தல் களத்தினை நிச்சயம் நிலவச் செய்யும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.